ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நான் பேச போறேன். கம்பேரிங் ஆர் செல்ஃப் வித் அதர்ஸ். யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம சொசைட்டில சின்ன வயசுல இருந்தே கம்பேரிசன் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆர் லைஃப். ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம வாங்குற மார்க்ஸ்ல இருந்து, நம்ம ரேங்க்ல இருந்து, அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட முதல் ஜாப், வாங்குற சம்பளம், நம்மளோட லைஃப் ஸ்டைல், எல்லா விஷயத்துல ஒரு கம்பேரிசன் மனப்பான்மை இருக்கு. கம்பேரிசன் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா முடியாதுங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். பட் கம்பேரிசன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதை பத்தி கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். சில பேருக்கு கம்பேரிசன் ஒர்க்ஸ் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் ஃபோர்ஸ். அதாவது ஒருத்தரை பார்க்கும்போது, ஒருத்தர் அச்சீவ் பண்ணியிருக்காரு, அதை பார்க்கும்போது அவர் பண்ணியிருக்காருல, ஐ டூ கேன் அப்படின்னு யோசிக்கும் போது கம்பேரிசன் பிகம்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் திங். பட் பெரும்பாலான விஷயத்துல இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது, அடடா அவர் இவ்வளவோ பண்ணிட்டாரு, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் பிகம்ஸ் அண்ட் டெவலப்ஸ் இன்டு அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரி சமயத்துல நம்ம எல்லாரும் மறுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் நம்ம எல்லாருக்கும் ஒரு யூனிக்கான டேலண்ட், ஒரு யூனிக்கான பேஷன், ஒரு யூனிக்கான ஸ்ட்ரெங்க் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு பாடுற ஆற்றல் இருக்கலாம், சில பேருக்கு ஆடுற ஆற்றல் இருக்கலாம், சில பேர் நல்லா ரைட்டரா இருக்கலாம், சில பேர் வந்து நல்லா பேச்சாளரா இருக்கலாம், சில பேர் வந்து படிப்புல நல்லா இருக்கலாம், சில பேர் வந்து படிப்பு இல்லாம நல்லா வேலை செய்ய முடியும், அந்த ஆர்கானிக் டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கலாம். சோ இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு விஷயத்துல நம்மளை விட டேலண்ட் பெட்டரா இருக்கும் போது, தட் டசன்ட் மீன் தட் வி ஹேவ் நோ டேலண்ட் அட் ஆல். பிகாஸ் சம்வன் இஸ் பெட்டர் தென் அஸ் இன் ஒன் ஆஸ்பெக்ட், டசன்ட் மேக் தம் பெட்டர் தென் அஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். சோ நம்மளோட தனி ஸ்ட்ரெங்க், நம்மளோட தனி பேஷன், நம்மளோட தனித்துவம் நம்ம ரெகக்னைஸ் பண்ணாம விட்டுட்டோம்னா, அப்போ எல்லா விஷயத்துல மற்றவங்களோட வேலிடேஷன், மற்றவங்களோட அப்ரூவல் தேட ஆரம்பிக்கிறோம். அதுல முதல்ல அடி வாங்குது நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், அண்ட் தட் லீட்ஸ் டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம பீட் பண்ணணும்னா, வி மஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆல் லேர்ன் டு செலிப்ரேட் அவர் ஒரிஜினாலிட்டி. நம்மளோட தனி பேஷன் என்ன, நம்மளோட தனி ஸ்ட்ரெங்க் என்ன, நம்மளோட தனி டேலண்ட் என்ன, அதை முதல்ல ரெகக்னைஸ் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் வித் டைம் நம்மளோட தனித்துவம் என்னென்னு நமக்கு தெரிய வரும், அண்ட் வி வில் பிகம் மச் மோர் கான்ஃபிடென்ட் வெர்ஷன் ஆஃப் ஆர்செல்ஸ். அதுக்கப்புறம் மற்றவங்களோட வேலிடேஷன், மற்றவங்களோட அப்ரூவல் நம்மளுக்கு தேவையே படாது, அண்ட் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படியே பறந்து போடும். வீல் ஆல் ரியலைஸ் தட் வி கேன் நெவர் பி பெட்டர் தென் அதர்ஸ், வி கேன் ஓன்லி பி பெட்டர் தென் ஆர் செல்ஸ், அண்ட் ஒன் டே ஆர் பெஸ்ட் வில் பி பெட்டர் தென் த ரெஸ்ட். ஸோ கம்பேரிசன் has become a part of our everyday life. Adha reality. Adha nama accept pannida aganum. Ana nama eppadi indha comparison handle pandrom adha porthu dhaan vaalkaiyila nama valarchiye irukku. Adutha mura neenga innortharoda ungala compare pannumbodhu avanga ippo enga irukanga na paakama avanga enga aarambichaanga adha paarenga. Appo dhaan ungalku theri varum that ippo neenga face pandra struggles, adhe setbacks, adhe prachnigal avangalum aarambha kaalathile face pannanga. Appo கம்பேரிசன் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக மாறும். அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஐ டு கேன் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபீலிங் உங்களுக்குள்ளே வரும். அப்போதான் கம்பேரிசன் வில் லீட் டு அன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் நாட் டு அன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆல் தி பெஸ்ட்.